ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஓ, இன்னைக்கு நான் இதை சொல்லக்கூடாது, இல்லை அவர் தானே சொல்லணும். ஒரு நிமிஷம், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான புள்ளிகளுக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஓகே. ஜூன் 21ஆம் தேதியோட எங்கடா உலக அழிஞ்சிருமோ, நம்மளால இந்த வீடியோ போட முடியாதோன்னு நினைச்சிட்டேன். அப்பாடா, நல்ல வேலை உலகம் அழியலை, நீங்க என் மூஞ்சியை திரும்பவும் பார்க்க வேண்டியதாயிருச்சு. சரி ஓகே, நம்ம ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இளைய தளபதி பத்தி நிறைய பேருக்கு தெரியாத 10 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சாரி, நீங்க ஒரு டைஹார்ட் விஜய் ஃபேனா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா விஜய் பத்தி எத்தனை வாட்டி கேட்டாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. சரி, அதிகமா பேசாம நம்ம ஸ்டேட்டா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பிட்ஸ் பீஸ் கேங்ல சேர்ந்துக்கோங்க. Welcome to Bit Paper. நாம இன்னைக்கு பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னா, சிவா சிவா கார்த்திக், ஏன் தான் தெரியலங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்டிமெண்ட், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட பேர் எதா இருக்கும்னா சிவா இல்லைன்னா கார்த்திகா தான் இருக்கும். இது ஏன்னு எனக்கு இன்னைக்கு வரையும் புரியல. ஆனா பாத்தீங்கன்னா இளைய தளபதியோட படங்கள்ல நிறைய படங்கள்ல ஹீரோ கேரக்டருடைய நேம் என்னன்னா கரெக்ட், விஜய் தான். விஜயுடைய 63 படங்கள்ல 10 படங்கள்ல ஹீரோ கேரக்டருடைய நேம் விஜய் தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அப்படியே பெரிய டைரக்டர்கள் படமா நடிச்சு இவங்க ஹிட் கொடுத்துருவாங்களாமா, இவர் நம்ம இளைய தளபதி அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படியெல்லாம் புகழ்னுமாமா, இப்படி சொல்றவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. விஜய் அவருடைய 63 படங்கள்ல மொத்தமா 20 புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சினிமாக்குள்ள நுழையிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் எல்லாம் இல்லைங்க. இதுல 20 பேருக்கு விஜய் ஒரு சினிமாக்கு கேட்வேவா இருந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் தல ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க, கரெக்டா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலே மட்டும்தான். அதுல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க. He is my friend, Chandru. என்னோட உயிர் நண்பன். விஜய்க்கு நான்வெஜ் ஃபுட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமாம். சென்னையில் அவர் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருனா டான் டைமுக்கு மட்டனோட சேர்ந்து லஞ்ச் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருமாமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வீட்டில் கிச்சன் பக்கம் போனார்னா எல்லாருக்கும் தோசை அண்ட் காஃபி கன்ஃபார்ம் ஆமாம். ஒரு சீக்ரெட்டான விஷயத்தையும் சொல்கிறேன், விஜய்க்கு மொறுமொறு தோசையை விடவும் கொஞ்சம் மொத்தமான தோசை தான் பிடிக்குமாமாம். ஐ, இனிமேல் விஜய் ஃபேன்ஸோட அம்மாக்கெல்லாம் ஜாலி தான், என்னன்னா இனிமேல் மொறுமொறு தோசை தொட்டு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கு பார்த்தீங்கன்னா விஜயை ஒரு ஹீரோ ஆக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் முன்னாடி கிடையாதாமாம். ஆனால் விஜயோட மனசில் அது முன்னாடியே இருந்திருக்குது. விஜய் ஒரு பயங்கரமான தலைவர் ஃபேன், அதாவது ரஜினிகாந்துடைய பயங்கரமான ஃபேன். அவர் முத முதல்ல அவருடைய அப்பா கிட்ட நான் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் அப்பா அவர்கிட்ட, அதாவது விஜய் கிட்ட, உனக்கெல்லாம் என்னடா நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த நாள் உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ அப்படிங்கிற அந்த அண்ணாமலை படத்தோட டைலாக் இருக்கு இல்லையா, அதை நடிச்சு காட்டி தான் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கே பர்மிஷன் வாங்கியிருக்காராம். அந்த அளவுக்கு விஜய் ஒரு தலைவர் ஃபேனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள் உன்னுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ, இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு ஆரம்பமாக ஆயிடுச்சு. அப்கோர்ஸ், விஜய் ஒரு நல்ல சிங்கரும் கூடங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. விஜயுடைய அம்மா சோபா சந்திரசேகரும் ஒரு பிளேபேக் சிங்கர், அவங்க கிட்ட இருந்து தான் விஜய்க்கு இந்த பாடுற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கிறதும் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயும் விஜயுடைய அம்மாவும் சேர்ந்து பாடின பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, தொட்ட பேட்டா ரொட்டு மேல முட்டை பரட்டா. இந்த பாட்டு தான் விஜயும் விஜயுடைய அம்மா சோபா சந்திரசேகரும் சேர்ந்து பாடின பாடல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. படங்களை தவிர மற்ற சமயங்கள்லாம் விஜயை ரொம்ப சைலண்டான ஒரு ஆளாக தான் நம்மெல்லாம் பார்த்துருப்போம், கரெக்டா. ஆனால் விஜய் சின்ன வயசில் ரொம்ப டாக்கட்டிவான ஒரு ஆளாமாம். சின்ன வயசில் அவருடைய தங்கச்சியான வித்யா இறந்ததுக்கப்புறமா விஜய் பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டாராமாம். அதனால தான் அவர் சைலண்டான ஒரு ஆளாக வந்து மாறியிருக்காராம். விஜய்க்கு தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் இருக்குங்கிறது அவருடைய நிறைய படங்கள்லேயே நம்ம தெரிஞ்சிருப்போம், கரெக்டா. இன்னைக்கு வேணா விஜய் ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம், ஆனா இந்த பொசிஷனுக்கு அவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் வரல. ஒவ்வொரு படமா நடிச்சு நடிச்சு இவருடைய முதல் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் இவர் கொடுக்கறதுக்கு 12 வருஷம் ஆயிருக்குது. 90s kids நல்லாவே தெரியும் இல்லையா, அப்படி போடு அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அந்த காலத்துல ரொம்ப ஹிட்டான பாட்டுல முக்கியமான ஒரு பாடல். கில்லி படம் தான் இவருடைய முதல் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். அப்படின்னா இந்த 12 வருஷம் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு.
ஒரு சில பத்திரிகைகள்ல வந்த தகவல்படி இன்னைக்கு நிலவரப்படி கோலிவுட்ல அதிகமா சம்பளம் வாங்குற ஹீரோ யாருன்னா ரஜினிகாந்த் கிடையாது, விஜய் தானாமா. அவருடைய 65வது படத்துக்கு அவருக்கு பேசப்பட்டிருக்க சம்பளம் எவ்வளவுன்னா 100 கோடியாம். இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் விஜயை பத்தி பேசுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் விஜயோட டைஹார்ட் ஃபேன்லாம் கிடையாது. சரி, நாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சப்போர்ட் பண்ணுறவங்களை விடவும் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் இந்த உலகத்தில் ரொம்பவே ஜாஸ்தி. கரெக்டாக இதனாலேயே நிறைய பேர் என்னன்னா அவங்க ஆரம்பிக்கிற விஷயத்த பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் தளராமல் அவங்களுடைய பேச்சையெல்லாம் கண்டுக்காமல் நாம் பண்ணுற விஷயத்து மேலே நம்பிக்கை இருந்து அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் எப்படியும் சக்ஸஸ் ஆகும். அதனால நிறைய பேர் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்குங்கிறதுக்கு விஜய் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. 1992 விஜயுடைய முதல் படமான நாளைய திருப்பு ரிலீஸ் ஆச்சு. அப்போது அந்த படத்துக்கு ரிவ்யூவர்ஸ் கொடுத்த ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0, literally 0. அதுலேயும் ஒருபடி மேலே போய் குமுதம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பா டைரக்டராக இருந்தால் எவன் வேணாலும் படம் நடிக்கலாம் போல, விஜயெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக எழுதியிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு மைல் ஸ்டோனாக தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மாறியிருக்கிறாரு விஜய். இப்போ அதே குமுதம் விஜயை பற்றி பாராட்டி தள்ளுது. கரெக்டாக அதே மாதிரியே நிறைய பேர் இவன் என்னதான் இருந்தாலும் அப்பாவோட தேவையில் தானே ஹீரோ ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பேசிடலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்மள நிறைய பேர் அப்பாவோட தேவையில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன் ஆர் தி அதர் வே, ஐதர் அவர் நம்மளை படிக்க வச்சிருக்கலாம் அதனால நம்ம இப்போ நல்ல நிலைமையில் இருக்கலாம், இல்லை அப்பாவுடைய சொத்துனால நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அப்பாவுடைய தயவில் தானே நம்மளை நிறைய பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ விஜய் அப்பாவோட தயவில் ஹீரோ ஆனதுன்னு தப்பு கிடையாது இல்லையா? எனிவே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெற்றி உங்கள் கையில் வந்து சேருங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே இளைய தளபதினு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிட்ஸ் பீத் அங்கே சேர்ந்துக்கோங்க. அண்ட் கடைசியாக மறந்துடாதீங்க, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சுப்பு.